हेलो फ्रेंड्स, वेलकम टू सिस्टर्स स्वीट्स। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம், கிறிஸ்பி கார்ன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டு கார்னை வேக வச்சு ஊத்திட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்னை எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துடலாம். அரை டீஸ்பூன் பேப்பர், அரை டீஸ்பூன் சால்ட், ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ரெண்டு டீஸ்பூன் மைதா, ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை, அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் ஆரிகானோ, அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். ஃபஸ்ட்டு கானை பொரிக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணுறேன், கார்ன்ஃப்ளோர், மைதா, அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாவெல்லாம் நல்லா கோட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது, கோட் ஆகிற அளவுக்கு லைட்டாக தெளிச்சு விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் பொரிச்செடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா கார்னையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறேன், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, சில்லி பவுடர், அப்புறம் டொமேட்டோ சாஸ், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கார்னையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கார்னை ஃப்ரை பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கார்னோட மசாலாவெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக இதோட கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.